பைபிளோ குரானோ பகவத்கீதையோ இதுல எதையாச்சும் ஒன்ன வச்சு சத்திய பிரமாணம் செஞ்சுட்டு தான் கோர்ட்ல பேச சொல்லுவாங்க. அப்ப கோர்ட் கடவுளை நம்புது அப்படின்னு சொல்லலாம். இதே கோர்ட் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு டெவில் தான் அதை செய்ய சொன்னுச்சு அப்படின்னு சொன்னா இந்த கோர்ட் அதை நம்புமா? இது மாதிரி ஒரு விசித்திரமான கேஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் ரொம்பவே ரீசெண்டா வெளியான கான்ஜூரிங் 3 த டெவில் மேட் மீ டூ இட். கான்ஜூரிங் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஹாரர் பிலிம் பிரான்சைஸ். முதல் ரெண்டு பாகத்துக்கு ஆடியன்ஸ் சூப்பர்பான வரவேற்பு கொடுத்தாங்க. ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்களால இந்த படத்தை அவரால் டைரக்ட் பண்ண முடியல. மைக்கேல் சாவ்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் வான் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. முதல் ரெண்டு பாகங்கள் அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிச்சா அப்படிங்கறத தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ணாம வாங்க ரிவ்யூல போய் பார்த்துடலாம். படம் 1981 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கான்ஜூரிங்கோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல ஒரு சூப்பர்பான ஓபனிங் சீக்வன்ஸ் படத்துல கொடுத்திருக்காங்க. டேவிட் அப்படிங்கிற 8 வயசு பையன் உடம்புல டீமன்ஸ் பொசஸ் ஆயிருக்கு. பிரீஸ்ட கூப்பிட்டு இந்த டீமனை விரட்டலாம் முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களோட முயற்சி எந்த விதமான பலனும் தரல. இந்த டீமன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால டேவிடோட அண்ணன் ஆர்னி இந்த டீமனோட கண்ணில பார்த்து டேவிட விட்டுட்டு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த டீமன் டேவிடோட உடம்பு விட்டு ஆர்னி உடம்பு உள்ள போறது இதை லைவா பாக்குறாரு. அமானுஷ சக்திகளை ஆராய்ச்சி பண்ற ஒரு டிடெக்டிவ் இதை லைவா கேமரால கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் மயக்கமடைறாரு. இவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. எட் ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணை முழிச்சு பார்த்ததுமே முதல்ல இந்த விஷயத்த அவரோட வைஃப் லொரேன்ட்ட சொல்றாரு. லொரேனும் ஒரு டிடெக்டிவ் தான், அவங்களால அமானுஷ சக்திகளை உணர முடியும். இவங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு அதை இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா போலீஸ் அங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துருது. ஆர்னி அவருடைய லேண்ட்லார்டான புரூனோ அப்படிங்கிற நபரை 22 முறை கொடூரமா ஸ்டாப் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. இவர் ரத்த வெள்ளத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. போலீஸ் இவரை ஃபாலோ பண்ணி ஆர் யூ ஓகே அப்படின்னு கேக்குது. இவர் திரும்பி பார்க்கும் போது ரத்த வெள்ளத்துல இருக்காரு. இவரை அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க. இவரை கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அவரும் நாட் கில்ட்டி அப்படின்னு பிளீட் பண்றாரு. இதற்கு காரணமா சொல்றது டிமானிக் பொசிஷன். இவர் இந்த செயல்ல ஈடுபட்டிருந்தப்போ இவரை ஒரு டீமன் கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு கோர்ட்ல வாதாடுறாங்க. இத கோர்ட் நம்ப மறுக்குது. அப்படியே இவர் டீமன்ஸால கண்ட்ரோல் பண்ணப்பட்டாலும் இந்த குற்றத்தை செஞ்சப்போ அவர் டீமனால பொசஸ் ஆயிருந்தாரா அப்படிங்கறது எப்படி தெரிய வரும்? அதற்கான உரிய ஆதாரங்களை உங்களால சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க கோர்ட்ல கொஞ்சம் அவகாசம் கேக்குறாங்க. இந்த கேஸோட விசாரணையில இருக்கப்போ டேவிட் வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு செட்டானிக் ஆப்ஜெக்ட டிஸ்கவர் பண்றாங்க. இத பத்தி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க ஒரு பிரீஸ்ட அப்ரோச் பண்றாங்க. இதே நேரத்தில் கேட்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மர்டர் செய்யப்படுறாங்க. அவங்களும் கரெக்டா 22 முறை ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்தும் இதே மாதிரி ஒரு செட்டானிக் சிம்பிள் கிடைக்குது. இந்த கேஸ்க்கும் அந்த கேஸ்க்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ட்டு அந்த ஆங்கிள் விசாரணையை தொடர்றாங்க. இந்த டீமன் இந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆர்னி உடம்புல பூந்திருக்க இந்த டீமனை அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம வெளியேற்ற முடியுமா? இந்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கக்கூடிய எல்லா மிஸ்டரிஸையும் எட் மற்றும் டாரனால சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்டோட த்ரில்லிங்கா சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த கான்ஜூரிங் த டெவில் மேட் மீ டூ இட்டோட கதை சுருக்கம். படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத பாத்துருவோம். கான்ஜூரிங் ஒரு நார்மல் பேய் படம் மாதிரி இருக்காது. ட்ரூ லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி இவங்க கதை களத்தை அமைப்பாங்க. 1981 நடந்த ஒரு ஃபேமஸான கேஸ இதுல எடுத்திருக்காங்க. அதை ரொம்பவே கிரிப்பிங்கா சொல்லவும் ட்ரை பண்ணிருக்காங்க. படத்தோட ரெண்டு மெயின் லீட்ஸ் பேட்ரிக் வில்சன் மற்றும் வெரா ஃபர்மிங்கோ ரெண்டு பேருமே அற்புதமான ஆக்டிங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்தோட ஒரு ஹாஃப் வே ஸ்டேஜ்ல இருந்து படத்தை ஃபுல்லாவே இவங்க ஷோல்டர் பண்ணிருக்காங்க. இவங்களோட கேரக்டரைசேஷனும் ரொம்பவே டீடைல்டா அமைக்கப்பட்டிருந்துச்சு. எட் இந்த டிமோனிக் ஆக்டிவிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த ஹெல்த் கண்டிஷனை த்ரூ அவுட் த மூவி சூப்பர்பா யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே பிலீவபிளா இருந்துச்சு. அதே மாதிரி லொரேன் ஆவிகளோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சக்தி உடையவங்க. இவங்களோட இந்த ஸ்ட்ரென்த்தையும் ரொம்பவே அற்புதமா ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணி அழகா சொல்லியிருந்தாங்க. மைக்கேல் பர்க்ஸோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ரொம்பவே மினிமலான லைட்ல ஒரு அற்புதமான பேய் படத்தை சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. ஆடியன்ஸ் ஆன நம்மளும் இதை ஒரு நல்ல இருட்டான அறையில உட்காந்து பாக்குறப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அற்புதமா இருக்கும். கான்ஜரிங் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல சீன் அப்படியே பில்டப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஜம்ப் ஸ்கேர் கொடுப்பாங்க. இந்த திரைப்படத்திலையும் அது மாதிரி நிறைய ஜம்ப் ஸ்கேர் இடம்பெற்றிருந்துச்சு. அதற்கு பக்கபலமா அமைறது ஜோசப் பிசாராவோட அற்புதமான மியூசிக். படத்தோட மூட செட் பண்றாரு. எந்த இடத்துலயும் அதோட டென்ஷனை குறைய விடாம பாத்துக்கிறாரு. இவருடைய மியூசிக் ரொம்பவே ஹாண்டிங்கா அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மைக்கேல் சாவ்ஸோட டைரக்ஷன் ரொம்பவே கமெண்டபிளா இருந்துச்சு. ஒரு வெற்றிகரமான பிரான்சைஸ்ல மூணாவது திரைப்படம் கொடுக்கும் போது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸ்டேக்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இருந்திருக்கும். ஆனா அது எதுவுமே அவரோட
அவரோட மைண்ட்ல எடுத்துக்காம அவருக்கு என்ன வருமோ அதுல சூப்பரா வர்க் பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளே ரொம்பவே ரேசியா இருந்துச்சு. எந்த வகையிலயும் படம் லேக் ஆகல. எந்த ஒரு சீனுமே போர் அடிக்கிற மாதிரி இல்ல. அது ஹாரர் மூவிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஆஸ்பெக்ட். அதை ரொம்பவே அற்புதமா டைரக்டர் கேரி பண்ணியிருந்தாரு. சோ படத்துல ஒர்க் அவுட் ஆகுத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு. சோ அதுல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். கதை ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா நிக்குது. எந்த வகையான இம்ப்ரோவைசேஷனும் பண்ண முடியல. அதனாலேயே ஹாரர் எலமெண்ட் மத்த ரெண்டு படங்கள் அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மிஸ்டரி த்ரில்லர் சொன்னா கரெக்டா இருக்கும். அதனாலேயே என்னவோ தெரியல, எனக்கு படத்துல எந்த இடத்துலயும் ரொம்பவே ஸ்கேரியா ஃபீல் ஆகல. இது காஞ்சரிங் ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்டா கூட அமையலாம். ஏன்னா காஞ்சரிங் அப்படிங்கிறது ஒரு பிலவுட் ஹாரர் பிரான்சைஸ். ஒரு வித்தியாசமான கதை களத்தை ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்த மூவி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதோட எண்டிங் ரஷ்டா தெரிஞ்சிச்சு. நான் பர்சனலா சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ரீசன்ஸ் ஜஸ்டிஃபைபிளா சொல்லியிருந்தா இன்னும் ஒரு நல்ல த்ரில்லான படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். நெவர்தலஸ் உங்களுக்கு காஞ்சரிங் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும், ஹாரரா இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு மிஸ்டரி த்ரில்லர்ஸ் பிடிக்கும், நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு யூஸ்வலான பேய் படம் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான கதை களத்துல ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கான்பிடென்ட்டா நம்புறேன். இந்த காஞ்சரிங் 3க்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2.5 out of 5 தருவேன். இந்த திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி படங்கள் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Be safe.